ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ணநிதி ஃபேமிலி. வரலக்ஷ்மி நோன்புக்காண்டி மூணு பிரசாதம் ரெடி பண்ணியிருக்கேங்க, அதை தான் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். நான் ஃபஸ்ட் டைம்ன்றனால சிம்பிளாக இருக்கட்டும்ட்டு இந்த மூணு ரெசிபி மட்டும் தான் பண்ணேன். இது எப்படி பண்ணலாம் அப்படின்ற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இனிப்புக்காண்டி நான் கோதுமை ரவா அப்பம் பண்ணேங்க. பொதுவாகவே வந்து வரலக்ஷ்மி நோன்பு அப்படின்னாலே அம்மா வீட்டில் வந்து ரவை பணியாரம், உளுந்தவடை, சுண்டல், கொழுக்கட்டை 5, 7, 9 இந்த மாதிரி ஒத்தப்படையில் ஏதாவது பிரசாதம் செய்வோம். இன்றைக்கி நான் 3 பிரசாதம் தான் செஞ்சுருக்கேன். கோதுமை மாவு 1 கப் அளவு எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் டம்ளரில் கூட 1 டம்ளர் அளவு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், ரவை வந்து 1/4 டம்ளர், நான் இந்த இதில் 1/4 கப் எடுத்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஆப்பம் சோடா போட்டால் நல்ல புசு புசுன்னு வரும், 1 பிஞ்ச் மட்டும் போட்டாலே போதுமானது தாங்க. நம்ம எந்த கப்பில் வந்து ரவையும் கோதுமையும் எடுத்தோமோ அதில் 1/2 கப் அளவு சுகர் எடுத்துக்கலாங்க. சர்க்கரை இதுவே போதுமானது தான், நிறையா போட்டாலும் சரியாக வராது. அப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல தோசை மாவு பதத்துக்கு வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த கட்டியும் இருக்கக்கூடாது. நம்ம அப்பத்துக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காண்டி தேங்காய் சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி போடலாம், இல்லாட்டினா இந்த மாதிரி நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி போடுறதுனால நம்ம கடித்து சாப்பிடல ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மாவு ரெடி பண்ணோன்னா 5 நிமிஷம் ஊற விட்டுருணுங்க. மாவு நல்லா கெட்டி ஆயிரும் பாருங்கள், ஓரளவு கெட்டி ஆயிடுச்சு. அப்பத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கணுன்ட்டு ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன் கிட்டே நான் சேர்த்துக்கிறேங்க. நான் ஏற்கனவே அரைச்சி ரெடியாக வச்சுருந்தேன், அந்த இது தான் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் வாசம் பிடிக்காது அப்படின்றவங்க இந்த ஸ்டேஜை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள் மாவு எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சுன்ட்டு. இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாங்க. அப்பம் சுடுறதுக்கு எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஒன்ஸ் அப்பம் ஊற்றி முடித்தோடனே சிம்மில் வச்சுருங்க, அப்போ தான் உள்ளே எல்லாம் வேகும். ஒரு சைடு வெந்தோடனே அதுவே தூக்கி வருங்க. அப்பம் நம்ம திருப்பி போட்டாலே போதுமானது, நல்ல புசு புசுன்னு வர்றது உங்களுக்கே தெரியும். பாருங்கள் வெந்த உடனே அதுவாகவே திரும்பிடும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோன்னே இதை நம்ம அப்படியே எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பரான கோதுமை ரவா அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்லேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் குடிக்குங்க, அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க. நீ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உளுந்த விட ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நல்ல பந்து மாதிரி சூப்பராக வந்துச்சு. இப்போ வாங்க உளுந்தவடை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். 100 கிராம் அளவு நான் உளுந்து எடுத்துக்கிட்டேங்க. இது 1/2 மணி நேரத்துக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேன். 1/2 மணி நேரம் ஊறினாலே போதுமானது தாங்க. பாருங்கள் 1/2 மணி நேரம் கழித்து நல்லாவே ஊறியிருக்கு. இப்போ தண்ணியை பூரா நம்ம வடிச்சுட்டு உளுந்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நான் 1 வடிகட்டி போட்டு தண்ணியை பூராமே இருத்துறேன். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணியோடு நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப தண்ணியாகிற மாதிரி ஆயிரும். தண்ணியெல்லாம் வடிஞ்சோடனே மிக்சி ஜாரில் இதை சேர்த்துக்கிறேன். மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 1/2 அரைச்சோடனே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தொளிச்சு விட்டு நம்ம உளுந்து ஆட்டணும் அப்படின்னு சொன்னால் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா சரியாகவே உளுந்த விட வராதுங்க. இங்கே பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கெட்டியாக எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அரிசி மாவு போட தேவையே இல்லை, நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக வரும், சாஃப்டாகவும் இருக்கும். இது நான் 1 பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. இப்போ எல்லா மாவையும் 1 பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சீரகம் நான் போடுறேங்க வாசத்துக்கு. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டாலே போதும். மிளகும் 1/4 டீஸ்பூன் கம்மியாகவும் போட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு 1 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி மீடியம் சைஸ் உள்ள பெரிய வெங்காயம், 1 சின்ன கேரட் எடுத்து இந்த மாதிரி துருவி சேர்த்துட்டா சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கையில் ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க.
கையில் நல்லா அடித்து நம்ம மாவை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நல்லா சாஃப்டாக வரும். உங்கள்கிட்ட பீட் இருந்துச்சுன்னா கூட, விஸ்க் இருக்குல்ல அது இருந்தால் கூட சட்டு சட்டுன்னு அடித்து விட்டாலுமே நல்ல சாஃப்டான உளுந்தை விட நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அவங்க மாவு தண்ணியாகவே இல்லை, நல்லா கெட்டியாக இருக்குது. நம்ம அரிசி மாவு போடணுன்ற அவசியமே இல்லை. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு கையை நனைச்சி நனைச்சி மாவு எடுத்தால் மாவு ஒட்டவே ஒட்டாதுங்க, நல்ல பந்து மாதிரி வரும். அழகாக ஓட்டை போட்டு நம்ம உளுந்த வடைங்களை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். நீங்கள் பாருங்கள், கடையில் போடுற உளுந்த வடை டேஸ்ட் அப்படியே இருக்கும். ஈஸியாகவே இருக்குங்க இந்த மாதிரி செய்கிறது. இந்த மாதிரி எல்லா உளுந்த வடைங்களும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். கீழே லைட்டாக வெந்தாலே போதுங்க, அப்படியே தூக்கிடும் வடை, நம்ம ஈஸியாக பரட்டி போட்டுக்கலாம். போடுறதுக்கு முன்னாடி ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, வடை போட்டோன்னா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் வெந்து நல்லா கிறிஸ்பாக நம்மளுக்கு கிடைக்கும். எண்ணெய் குடிக்கவே குடிக்காதுங்க, ஒரு பர்ஃபெக்டான வடை நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம உளுந்த ஆட்டையில் சில்லுன்னு தண்ணி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நல்லா பந்து மாதிரி நம்ம ஆட்டி எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான கிறிஸ்பியான உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அம்மனுக்கு உகந்த மாவிளக்கு தாங்க பார்க்க போகிறோம். நல்லா பர்ஃபெக்டான மாவிளக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு மாவிளக்கு. ரொம்பவே ஈஸியான ரெசிபியும் கூட. ஒரு டம்ளர் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்துக்கிறேங்க. இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சாலே போதும். பாருங்க, நல்லாவே ஊறிடுச்சு. இதை நான் வடிகட்டி தண்ணியே இல்லாமல் அரிசி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம வடிகட்டி அந்த அரிசியை பூராமே ஒரு தட்டில் உலர்த்தி விடணுங்க. இது கொஞ்ச நேரம் ஃபேன் காற்றுல ஆற விட்டுருங்க. ரொம்ப ட்ரையாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லாவே எனக்கு அரிசி ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபைனாக அரைச்சிடலாம். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா சைட்லலாம் ஒட்டிக்கும், அதனால் வந்து தண்ணி இல்லாமல் கொஞ்சமாவது உலர்ந்துருக்கணும் அரிசி. இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. அரிசி மாவு பூரா ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம வெல்லத்தை ரெடி பண்ணிடலாம். சூடு இல்லாமல் நல்லா ஆற விட்டுடலாம். இது ரொம்ப நேரம் ஆறணும்லாம் இல்லைங்க, நம்ம வெல்லம் அரைக்கிறதுக்குள்ளேயே இது ரெடி ஆயிரும். ஒரு கப் அளவு நான் மண்டவெல்லாம் சேர்த்துக்கிறேங்க. இதுதான் மெஷர்மெண்ட் அப்படின்னு இல்லை, நம்மளுக்கு மண்டவெல்லம் அரைச்சி வச்சுட்டு தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி பவுடர் ஆயிடுச்சு மண்டவெல்லம். இதை ஒரு பாக்ஸில் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மட்டும் மிக்ஸி ஜாரில் வச்சுட்டு நம்ம அரைச்சி ஏற்கனவே ரெடியாக வச்சுருந்தோம்ல அந்த மாவை இது கூட சேர்த்துக்கலாம். மாவையுமே கொஞ்சமாகவே நிறுத்தி வச்சுருங்க. வாசனைக்காண்டி ரெண்டே ரெண்டு ஏலக்காய் மட்டும் போட்டுக்கிறேன். இதை நல்லா அரைச்சிடலாம். மண்டவெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கொஞ்சமாக போட்டுட்டு இதை அரைச்சிடலாம். நம்மளுக்கு வந்து மிக்ஸி ஜார் வந்து சூடு ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னால் நல்லாவே வந்து மண்டவெல்லாம் வந்து மெல்ட் ஆகும், அப்படியே ரொம்ப உருகி போன மாதிரி இருக்கும். அதனால் வந்து மிக்ஸி ஜாரை வந்து ரொம்ப ஓட்டிடக்கூடாது, ரிவர்ஸ்லேயே நம்ம சுற்றணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு. இதனால தாங்க அரிசி மாவை நம்ம அடிஷ்னலாக கொஞ்சம் வச்சுருந்தோம். இப்போ எடுத்து வச்சுருந்த அரிசி மாவோட நம்ம ரெடி பண்ண மண்டவெல்லத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா ஒரு பர்ஃபெக்டான மாவுளுக்கு ரெடி ஆயிரும். உங்களுக்கு இன்னும் நெலுகலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அரிசி மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பாருங்கள், எனக்கு கரெக்டான பக்குவத்தில் ரெடி ஆயிடுச்சு மாவிளக்கு. இது நம்ம விளக்கு மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில் நீங்கள் விளக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. நான் எப்பயுமே ரவுண்ட் ஷேப்பில் வைக்கிறனால இந்த மாதிரி ரவுண்டாக வச்சுக்கிறேன். மண்டவெல்லத்தையும் அரிசி மாவையும் மொத்தமாக போட்டு ஆட்டிட்டோம்னா ரொம்ப நெழுகலாயிரும். ஏன்னா மிக்ஸி ஜார் சுட சுட மண்டவெல்லாம் நல்லா மெல்ட் ஆகும், அந்த ரீசன் தான். கொஞ்சமாக எடுத்து குங்குமத்தை மூணு சைடும் வச்சுட்டோன்னா சூப்பரான விளக்கு ரெடி ஆயிரும். அதில் நடுவில் நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு பொருத்தி காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்கும்.
அம்மனுக்கு உகந்த மாவிளக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எங்கள் சித்தி வீட்டில் ரெடி பண்ண சாமி. எனக்கு இது ஃபஸ்ட் டைம்ன்றனால நான் ரொம்ப சிம்பிளாக தான் சாமி கும்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.